ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஒரு சாட் ஐட்டம் தாங்க பண்ண போறோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? பர்கர் தாங்க பண்ண போறோம். பர்கருக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படுங்க, ஃப்ராங்காவே சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கோங்க, ஆனா ரொம்ப ஹெல்த்தியா நமக்கு அது நிறைய சீஸ் எல்லாம் போட்டு நமக்கு பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு எப்படி பண்றதுன்னு ரொம்ப ஹெல்த்தியாவும் தான் இருக்கும். நம்ம வீட்லயே பண்ணலாம். நம்ம போய் மெக்டோனல்ல போய் சாப்பிடறத விட அங்க ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறது வீட்லயே அழகா சிம்பிளா பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்றது பாக்கலாம். எடுத்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஒன்னா ஆட் பண்றேங்க, அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லா சொன்னா உங்களுக்கு குழம்பிடும். நான் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு சொல்றேன். எண்ணெய் காஞ்சோடனே ஃபர்ஸ்ட் பூண்டு மட்டும் போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் ஃபுல்லா வச்சிருங்க, சீக்கிரம் தட்டா நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அந்த பர்கர் கூடைய மிடில் வைக்கிற மசாலா தான் பண்றோம். உங்களுக்கு பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இந்த மசாலா டிக்கி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடுவோம். 2 துண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. பெப்பரும் போட போகிறோம், மிளகா தூளும் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பைஸ் பார்த்து பசங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்தை. ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினோடனே இதிலே இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பூண்டுடைய ரா ஸ்மெல் நல்லா போட்டோம், அதுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது வதங்கிடுச்சுங்க ஓரளவுக்கு. இதுலேயே நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, இதுவும் நல்லா வதக்க விடலாம் எண்ணெயிலேயே. இது எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ந்த மசாலா டிக்கி தான் பண்ணுறோம் நம்ம. இதில் வெறும் ஆளு மட்டும் கிடையாது. நான் கேரட் பசங்களுக்கு நல்லதுன்றதா, கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட்டு. ஸோ கேரட் பீன்ஸு ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன், சீரக தூள் போடல, சீரகமே போட்டுக்கிறேன். பெப்பர் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் போடுறேன். காஷ்மீர் மிளகா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். காரம் கம்மியாக பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு இது அமிச்சூர் பவுடர் சொல்லுவாங்க, கடையில் விற்பாங்க. இது மாங்காய் போட்டு புளிப்பாக இருக்கும், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியா தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போது இதெல்லாம் நல்லா கலரி விட்டு கொஞ்சம் வேகட்டும், எண்ணெயிலே வேகட்டும். உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது, இதுலேயே என்ன ஆட் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த டிக்கி வந்து மசாலா டிக்கி வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரணும் அப்படின்போது நம்ம ஒன்று வித்தியாசமாக பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வெள்ளை அவுள் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை அவுளில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு நான் மசாலா போட போகிறேன். இந்த அவுளை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அது பண்ணு, அது வேகும் போதே, காய் வேகும் போதே இது கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊறினா போதும். நெக்ஸ்ட் இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம கடை எல்லாமே கிடைக்கும். இதை வந்து நம்ம தூள் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் பதிலாக நான் இது பண்ண போகிறேன் உங்களுக்கு. இதை இப்போ தூள் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அது ஆயிலே நம்ம வேகுதுங்க. கேரட் மட்டும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்குங்க, ரொம்ப வேகாது. இருந்தால் ஹாஃப் பாயிலே நம்ம எடுத்துடலாம். ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவில் வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி தூள் பண்ணியிருக்கேன், பாதி வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன் கையில். ஸோ இப்படி தாங்க இருக்கணும், இந்த ஸ்டேஜ் தாங்க இருக்கணும். ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா தூள் ஆகிடுச்சு, நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மேலே அந்த ஃப்ளேவர் தெரியணும், இந்த மாதிரி கையை உடச்சிடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க இதில் பண்ணுறதுக்கு நமக்கு, அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அவுள் இருக்கீங்களா, அவுள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவுளை இங்கே போடுறேன். நல்லா கழுவிச்சு அலசிட்டு அதை ஆட் பண்ணிவிடுங்க. 2 டேபிள்ஸ்பூன் போதுங்க, அவ்வளோதான். இதில் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துங்க. ஒரு வாட்டி பசங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நடுவில் இருந்ததாக க்ரன்ச்சியாக இருந்தால் தானே அந்த பர்கரோட டேஸ்ட் வேறு ஒன்றுமே. இந்த மசாலா டிக்கி கரெக்டாக வந்துச்சுன்னா போதும் நமக்கு மசாலா பர்கருக்கு. மீதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தண்ணியே ஊற்றாமல் இது நல்லா வதக்கிடுங்க. வதக்கினாலும் இப்படி வந்துடும் உங்கள் ஸ்டேஜில், அந்த அவுளும் நல்லா சுருகி அரிசி மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த வாயை தெம்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆரப்பங்க, இது கூட நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். மைதா 1 கப் போடுறேன், கார்ன்ஃப்ளவர் 1 கப் போடுறேங்க. இது தான் மசாலா டிக்கா பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்குங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு பெப்பர் லைட் லைட்டாக, கொஞ்சமாக ரொம்ப இல்லைங்க. நம்ம ஏற்கனவே மசாலாலே போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கரைச்சிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சிக்குங்க. திக்கான ஸ்டேஜில் கரைச்சி வச்சுக்க வேண்டியதான் நம்ம. இது கட்லெட் மாதிரி தாங்க இருக்கும், அவ்வளோதாங்க. இதை வந்து காரம் உப்பு
மைதாமாவு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நம்ம இது கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து கொஞ்சம் பாதி மிக்சியில் வச்சுருக்கேன், பாதி கையில் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் சீஸ் வச்சுருக்கேங்க, சீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம மசாலா டிக்கி ஆலுவை ஆட் பண்ண போகிறோம். அந்த ஆற வச்சுட்டு நம்ம ஆலுவை ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணணும். நான் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இல்லை உருளைக்கிழங்கு நிறைய இதுதான் அந்த ஒரு மாவு சத்து நல்லா இருக்கிறதுனால அது பிடிக்கிறதுக்கு நமக்கு சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஆக்கிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக இருக்கணுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. அதை காரம் கொஞ்சம் அப்போ அந்த இடத்துல ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போடும்போது கரெக்டாக இருக்குங்க. அதை நான் பெப்பர் உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு மசாலா டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் இதை. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆலு பீன்ஸு எல்லாம் போட்டு டைட்டாக இப்படி இருக்கணுங்க, தண்ணியே இல்லாமல். இப்போது இந்த மசாலா டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுப்போம். இப்போ ஷேப்ஸ் மட்டும் பண்ண போகிறோங்க. நம்ம இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயிலை வந்து இப்படி மடிச்சுக்குங்க, நல்லா திக்காக வரணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அலுமினியம் ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தடுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபாயில் இல்லாதவங்க நீங்கள் ஒரு தட்டில் கூட நான் இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து பண்ணலாம். இந்தமாதிரி தட்டு எடுத்துகிட்டு அந்த சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த தட்டில் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தமாதிரி காயில் வந்து நல்லா திக்காக சுட்டிக்குங்க. இதை வந்து நம்ம இந்த கட்லெட் ஷேப்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். கட்லெட் இப்போ இந்த ஷேப் தான் பண்ண போகிறோம் சைஸ்னால். ஏன்னா பர்கர் பன் இருக்கு இல்லையா, பன் வந்து நான் நார்மல் பன் தான் எடுத்துருக்கேன், பர்கர் பன் எடுக்கலை. ஸோ அது பண்ணுடைய சைஸ்க்கு உள்ளே தான் நம்ம அந்த இது வைக்க போகிறோம், மசாலா டிக்காக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த சைஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ நான் இதை வந்து ஸ்டேப்லர் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு பிரியாமல் இருக்குங்க. இது ஒரு வகையான ஒரு ஷேப் வர்றதுக்கு நம்ம பண்ணுறது. இன்னொன்று தட்டு. இப்போ இதில் இருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஆலு எடுத்துக்கிறோம். இந்த எண்ணெய் தடவிட்டு இந்த ஃபாயில் உள்ள இந்த உருளைக்கிழங்க இப்படி அமுத்திடலாங்க. ஏன்னா நம்ம சைடில் தான் நமக்கு ஈவனாக வரும் இது, அதனால தாங்க இது வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சமாக லைட்டாக தூக்கிடுங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்னொன்று கொஞ்சம் ஃப்ளாட்டாக, ரொம்ப குண்டாக இல்லாமல் இன்னொன்று வந்து கம்மியான சைஸில் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு ரெண்டு பர்கர் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு அது பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இப்படி தட்டிடுங்க, நல்லா தட்டிடுங்க, கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆக்கிடுங்க. இந்தமாரி ஒரு மூடி எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ இந்த மூடியில் வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபாயில் ஒன்று, மூடி ஒன்று. இப்போ இந்த இது மூடியில் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவுட்டர்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்துச்சு. ஸோ இதை வந்து இந்த ஷேப் பண்ணி வச்சுருங்க முதல்ல. இப்போ நான் உங்களுக்கு டிப் பண்ணி எப்படி பொறிக்கிதுன்னு காமிக்கிறேன். இப்படி ரெண்டு ஷேப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று கையில் வந்து இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிடுங்க. ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு நான் அது உள்ளே வந்து கொஞ்சம் சீஸ் வைக்க போகிறேன். சீஸ் உள்ளே வச்சுட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் நல்லா வந்துச்சு. பாருங்கள், இதை வந்து நான் இதை இதில் டிப் பண்ணுறேன். இதுலேயும் ஒன்று வந்து மிளகாத்தூள், சாட் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இது வந்து இப்போது டிப் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. இது இந்த ஃப்ளேவர் மேலே இருக்கட்டும். இப்போ நான் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை இது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ சைட்லலாம் நல்லா ஆப்பி விட்டுருங்க. அப்போ சைடில் பொறிக்கும் போது நல்லா நல்லா ஊட்டிருக்கோங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. இந்தமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுவும் வந்து நான் அதுமாரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, இந்த உருளைக்கிழங்குள்ள சீஸ் வச்சுட்டு நம்ம இப்படி மூடிடலாம், ஃபோல்ட் பண்ணிடலாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுதாங்க ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு சாப்பிடும்போது கஞ்சி கச்சி கச்சி சாப்பிடும்போது அந்த சீஸோடு வெளில வரும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. நான் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷேப்ஸ் தான் அதுக்கு பண்ணி காமிச்சேங்க. அது வந்து உள்ளே சீஸ் வைக்க முடியாது நம்மளால், ஏன்னா ஷேப் மட்டும் வரும். நம்ம இப்படி பால் மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கு மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு இந்த சீஸை மூட்டோம்னா எம்மியான மசாலா டிக்கா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இது பாருங்கள், இப்போ இதே வந்து நான் அதே மாதிரி இதில் டிப் பண்ணிடுறேன். இப்போது இது நம்ம எடுத்து இதே மாதிரி வச்சு இந்த ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து
மேலே போட்டு நல்லா சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. உங்கள் பன் என்ன சைஸோ, சாதா பண்ணுன்னு எடுத்துக்கலாம், பர்கர் பண்ணுன்னு விற்கிறாங்க, எப்படியோ ஒன்று நம்ம சைஸ்க்கு எடுத்து நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேங்க, டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் காஞ்சிச்சா பார்த்துடலாம், காஞ்சிருச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போது நான் சீஸ் பண்ணதை ஒன்று விடுறேன் உள்ளே. நெக்ஸ்ட்டு இன்னொன்று போடுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இப்போது ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பர்கர் ரெடி பண்ணுறோம். நான் ஆர்டினரி பன் தாங்க எடுத்திருக்கேன், ஆர்டினரி பன் தான் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சைடில் கட் பண்ணிவிட்டு நான் பட்டர் வச்சுருக்கேன். இந்த பட்டரில் நான் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பன்னையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் இது கட் பண்ணிவிடுங்க, இந்த லேயரை. அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம பர்கர் ஆகிடும், பர்கர் பன் ஆகிடும். அதுக்கு தனியாக போய் வாங்கிட்டு இருக்க வேணாம். நெக்ஸ்ட்டு இதையும் இந்த சைட்லையும் கீழே இருக்கிற பாட்டம் பொசிஷன் எடுத்துகிட்டு இது பட்டரில் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் தவாவில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பண்ணை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சைடில் வேகுது பாருங்க. இந்த லேயரை இந்த லேயரை நம்பி வச்சிடலாம், மேலேயும் ஒரு தடவை விட்டுருங்க. ஸோ இதையும் இதில் வைக்கிறேன். அந்த மாதிரி நான் ரெண்டு பர்கர் பண்ண போகிறேன் இல்லையா, ஒன்று சீஸ் வச்சுது, ஒன்று சீஸ் இல்லாதது. இதையும் வந்து இப்படி வச்சுருங்க. ஸோ நம்ம பர்கர் பண்ணுறதுக்கு இது சைடில் லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும். மேலே ஒரு தடவை இருக்க பட்டர், அப்புறம் டேஸ்ட் இருக்கோங்க. சைடில் இது பாருங்க, இது நல்லா இப்போ நல்லா மசாலாலாம் போட்டதில் நல்லா ரெட்டிஷாக செவந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இது எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேவை கட்டும், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கு. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது. பெட்கம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி பக்கமாக திருப்பி போட்டிருக்கேன், இது ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப முருகலாக வேண்டாம், அதை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ சீஸ் இந்த மாதிரி விற்பாங்க கடையில், ஒரு பேக்கெட் 75 ருபீஸ் 100 ருபீஸ் சொல்லுவாங்க. இந்த வேறு ஸ்லைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் இப்போது உங்களுக்கு ஆறட்டும். பட்டர் தரம்னா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான உள்ள இந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போகிற மயனஸ் வச்சு அதையும் காமிச்சிடுறேன். இப்போ இதை எடுத்துடலாங்க, இது நல்லா சந்திரிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் தேவையானதெலாம் சொல்கிறேன். மயனைஸ் ஒரு கப், கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். டொமேட்டோ கச்சப் 2 ஸ்பூன், வெள்ளைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு லெத் ஜூஸ் கிடைக்கல, கேபேஜ் யூஸ் பண்ணுறேன். லெத் ஜூஸ் கிடச்சா அதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும். ஆனியன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு டூத் பீக்கில் நான் ஒரு செரியை வந்து ஃபோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பர்கரோட ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுறோம். இந்த மைனஸ் தூக்கி அதிலே போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். இது சாட் மசாலா, டொமேட்டோ கெட்சப்பு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை வந்து நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், சுதாக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுமாதிரி நீங்கள் வந்து சீஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா எம்மியாக டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதான் உங்களுக்கும் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள்லாம் அதை உங்களுக்கும் ட்ரை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் பர்கர் ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வெறுமையாக கூட சாப்பிட்லாம் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ நான் அப்பன் மேலே கீழே எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இந்த ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். சாதா பண்ணாங்க, நீங்கள் பர்கர் பண் வாங்கிவிட பண்ணிக்கலாம், எனக்கு கிடைக்கல இன்றைக்கி. நான் உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறதுனால தான் 2 சைடுமே அப்ளை பண்ணிடுங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா. நமக்கு 200 ருபீஸ் மிச்சமாயிடுங்க நம்ம வீட்டிலே பண்ண. அவ்வளோதாங்க. இப்போ நான் இதில் வந்து லெத்யூஸ் இல்லைங்க, நான் இப்போது இது உங்களுக்கு கோஸ் வைக்கிறேன் ஒரு பர்கருக்கு. இதில் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வைக்கிறேன், வெங்காயம் ஒன்று வைக்கிறேன். இப்போ நான் இந்த சீஸ் உடைய மசாலா டிக்கியை வைக்கிறேங்க. சைஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. பட்டர் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் சீஸ் வச்சுருக்கேன்.
ஆப்ஷனல் தாங்க, சீஸ் பிடிக்கலாம் விட்டுருங்க, சீஸ் பிடிச்சவங்க வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க நம்மளுடைய பர்கர். நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இன்னொரு பர்கர் வந்து நம்ம சீஸ் இல்லாமல் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இதில் கோஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் லெத்தூஸ் கிடச்சா லெத்தூஸ் வச்சுருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எனக்கு லாஸ்ட் டைம் கிடச்சது இப்போ கிடைக்கல எனக்கு. ஸோ இது கூட நான் இப்போது உங்களுக்கு சீஸ் ஒன்று ஒன்று வச்சுருவேன். சீஸ் வச்சுட்டு கூட கட்டில் வைக்கலாம், கட்டில் வச்சு சீஸ் வைக்கலாம், எல்லாம் நம்ம இது பண்ணாங்க. நான் அப்படி ஒன்று இல்லை, இப்படி ஒன்று வைக்கிறேன். இது மேலே டாப்பிங் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது தூக்கிக்க எம்மியான பர்கர் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம பர்கர் பாருங்க ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப ஈஸி தாங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம சுதர்ஷினி இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க எப்படி இருந்ததுன்னு. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். கன்சியா இருக்கா? சூப்பரா இருக்கு பாருங்க. ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுவேன், செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே சீஸ் கூட வெளியே வருது பாருங்க, சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு.